வணக்கங்க. புதிய வேளாண் சட்டம் 2020 விவசாயிகளுக்கு வந்து வரவேற்கக்கூடிய ஒரு சட்டமாக நம்ம இதை எதிர்பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி விளைபொருட்களுக்கு ஒரு ஆதார விலைங்கிறது நிர்ணயமாக உறுதியாக கிடைக்குதுங்கிறத இந்த சட்டத்தின் மூலமாக நம்ம உறுதிப்படுத்தியிருக்குது அரசாங்கம். அது மட்டும் இல்லாத விளைபொருட்களை நம்ம அகில இந்திய லெவலில் எங்கே வேணாலும் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் மூலியமாக விற்கலாம். விளை பொருட்களுக்கான அந்த விலை வந்து தொகை சரியானபடிக்கு கிடைக்கலைனாலும் அரசாங்கத்துக்கிட்ட சட்ட நடவடிக்கை சட்ட ரீதியாக வந்து நம்ம திரும்ப பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நுகர்வோர்களுக்கு தரமான பொருள் கிடைக்கிறதுக்கு நேரடி முறையில் நுகர்வோருக்கும் விளைபொருட்கள் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த சட்டம் வந்து நல்ல ஒரு வரவேற்கத்தகுந்த சட்டமாக தான் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் வந்து விவசாயிகளும் இதை வந்து நல்ல முறையில் பயனடையலாம் அப்படிங்கிறத, அதே மாதிரி மண்டி முறை வந்து தொடர்ந்து இருக்குங்கிறதா சொல்லியிருக்காங்க அரசாங்கம். நம்ம விருப்பப்பட்டால் மண்டியிலையும் விற்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம நேரடியாக நிறுவனத்துக்கும் கொடுக்கலாம். அதனால் வந்து இதில் எந்த வகையிலையும் பாதிப்பு இருக்காதுங்கிறதான் எங்களோட கருத்து.